கோலி டாக் கோலிவுட் நியூஸ் விஜயோட இணையராரா கௌதம் வாசுதேவ மேனன். சில வருடங்களுக்கு முன்னாடி விஜய் வச்சு யோகன் அத்தியாயம் ஒன்றுன்ற படத்தை கௌதம் வாசுதேவ மேனன் தயாரித்து இயக்கிறதா இருந்துச்சு. அந்த படத்தோட ஃபோட்டோ செஷன் நடத்தப்பட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியிடப்பட்ட நிலையில் யோகன் அத்தியாயம் ஒன்று படம் ட்ராப் ஆச்சு. கௌதம் வாசுதேவ மேனன் கதை சொல்லாமல் காலம் தாழ்த்தினாரனோ அதனால் கடுப்பான விஜய் முதல்ல கதையை ரெடி பண்ணிட்டு வாங்க பின்னாடி பார்க்கலான்னு இந்த படத்தை நிராகரிச்சாருனோ அப்போது சொல்லப்பட்டுச்சு. இது தகவலை விஜய் தரப்பினரே மீடியாக்களில் செய்தியாக வர வச்சாங்க. அப்போது தன்னோட தரப்பு பற்றி கௌதம் வாசுதேவ மேனன் வாயை திறக்கலை. இந்த நிலையில் யோகன் அத்தியாயம் ஒன்று படம் கைவிடப்பட்டதுக்கான காரணத்தை இப்போது வெளியிட்டிருக்காரு கௌதம். யோகன் அத்தியாயம் ஒன்று படத்தோட கதை பெரும்பாலும் லண்டனில் நடக்கிறது மாதிரி தான் கௌதம் வாசுதேவ மேனன் எழுதி வச்சிருந்தாராம். லண்டனில் நடக்கிறது மாதிரியான கதைன்றதுனால லாஜிக் அடிப்படையில் படத்தில் நிறைய ஆங்கில வசனங்கள் இடம்பெறுவது மாதிரி வசனம் எழுதியிருந்தாராம். இதை தன்னுடைய ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்கன்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு விஜய். இது தொடர்பான மன வருத்தத்திலேயே விஜய் அந்த படத்திலிருந்து விலகினாராம். பிரபல மலையாள பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் இத்தனை தகவல்களையும் வெளிப்படையாக பேசியிருக்கோம் கௌதம் வாசுதேவ மேனன், யோகன் அத்தியாயம் ஒன்றுன்ற கதை கைவிடப்படலைன்னும் அந்த கதையில் சில மாற்றங்களை செஞ்சு விரைவில் படமாக்க இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் சொல்கிறது உண்மையான்றதை விஜய் தான் உறுதிப்படுத்தணும்.